கட்டிய வீட்டை கடனுக்காக விற்பது ஏன்? வாஸ்து காரணமா? இந்த சமூகத்தில் பணம் மட்டுமே ஒருவரோட வாழ்க்கை தரத்தை அளவீடு செய்யுதுங்க. ஒரு மனிதன் பணக்காரன் எனவும் கடன்காரன் எனவும் தீர்மானிக்கிறது. கடன் வாங்கியும் கட்டப்படும் வீடுகள் இருக்குது. அப்படி கட்டிய வீடு அவரை சமூகத்தில் அவரது நிலையை மேலும் உயர்த்துதுங்க. அப்படி கட்டிய வீட்டை கடனுக்காகவே ஒருவர் விற்கிறாரு அப்படின்னா வாஸ்து காரணங்கள் இருக்கலாம். அதாவது வீட்டோட தென்மேற்கு பகுதி தவறான அமைப்பில் இருக்கிறது. உதாரணமாக படுக்கை அறை தென்மேற்கில் இல்லாமல் இருக்கிறது. பூஜை அறை குளியல் அறை வடகிழக்கில் வர்றது. வீட்டிற்கு சுற்றுச்சுவர் இல்லாமல் இருப்பது. வீட்டின் நுழைவாயில் வடக்கில் நீச்ச பகுதியில் அமைந்திருப்பது. வீட்டின் தென்மேற்கு வாசல் மற்றும் மாடிப்படி அமைப்புகள் வருவது. வீட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதி தென்மேற்கை விட உயரமாக அமைப்பில் இருப்பது. வீட்டின் வடமேற்கில் போர்வெல், கிணறு, நீர்த்தேக்க தொட்டி இதெல்லாம் வர்றது. வீட்டின் கூரை உயரமான அமைப்பில் இருப்பது. வீட்டின் செப்டி டேங்க் வடமேற்கில் இல்லாமல் மற்ற இடங்களில் வர்றது. தென்மேற்கு பகுதியில் தெருக்குத்து, தெருப்பார்வை போன்ற அமைப்புகள் இருந்த வீடு கட்டும் முன் வாஸ்து நிபுணரை அணுகி தக்க ஆலோசனை பெற்று நிறைவான ஒரு வீட்டை கட்டி நிம்மதியாக வாழ வாழ்த்துக்கு.